வணக்கம் வெல்கம் டு ஜோ லிலிஸ் கிச்சன் இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விடலாம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாதாரணமான பொன்னி ரைஸில் தான் செய்கிறேன் நீங்கள் பாஸ்மதி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கூட்டாற வரைக்கும் ரைஸை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா சைடும் ஈக்குவலான டேஸ்ட் இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோலிலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் டைம் பாய்